ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரவா கேசரி செய்ய போகிறேன். பாருங்கள், உடனே செய்கிற ஈஸியான ஸ்வீட்னால் அது நம்ம கேசரி தாங்க. அது சில சமயத்தில் சரியாக வராமல் போயிடும். அதுக்கு காரணம் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறது தான். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இது தான் கேசரி அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு கேசரி இப்போ பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். முக்கால் டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். மூணு டம்ளர் வெந்நீர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு திராட்சை, தேவையான அளவு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் திராட்சையும் போட்டு வறுத்துடுங்க. திராட்சை நல்லா உப்பி வந்தால் போதும், உடனே எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் போட்டால் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அதே பேனில் 75 ml அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது எடுத்து வச்ச ரவாவை நம்ம சேர்த்துடலாம். ரவாவை சேர்த்துட்டே நல்லா கரண்டியால் கிளறி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. ஸ்வீட்டு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் போல் நம்ம எப்பயுமே உப்பு சேர்க்கணும். அதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக நாம் அதையும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடுவோம். இப்போது கொதிக்க வச்சு எடுத்து வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், ஊற்றும் போதே நல்லா வெந்து வந்துடுச்சு ரவை. நல்லா கிளறி விடுங்க. இந்த மெத்தடில் செஞ்சால் ரவை உருண்டை உருண்டையே ஆகாது, நல்லா லூஸாக ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போது நம்ம ஜீனியை சேர்த்துடலாம். ஜீனியை சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணும், அப்போ தான் ஜீனியை சேர்க்கணும். ஜீனியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா ஜீனி மெல்ட் ஆகிற வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு கேசரி. இப்போது நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஏலக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கிளறி விடுங்க. நான் ஏற்கனவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு தான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருக்கேன். அந்த என் நெய்யே மீதம் இருந்தது, ப்ளஸ் 75 ml ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருந்தேன். இப்போ நான் 3 டீஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்க்க போகிறேன். ரொம்பையும் நெய் சேர்த்தால் திகட்டும், சாப்பிட முடியாது. அதனால் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நீங்கள் விரும்பி செஞ்சு சாப்பிடுவீங்க.